Welcome, this is King Mobile's Vellore number one multi-brand mobile showroom. In this video, we have recently launched Vivo X60 Pro. Unbox it. If you want to see the video, King Mobile channel, subscribe to our channel. Subscribe. Okay viewers, now we have the Vivo X60 Pro unboxed. So this is an LA class flagship mobile Vivo launched. And if you look at it, it has camera features and technicalities outstanding. So that's why there is a packing. You can get a sweet box. So first of all, phones are in boxes and packaging. Outstanding, very quality and heavy. So let's unbox X60 Pro. So now we have Vivo X60 Pro unbox. Unbox the phone is attractive side. And this is a star feature, gimbal stabilization 2.0. So mentioned. So that is the video recording clear and shake mentioned. So phone is box la vera enna contents irukku appdin paathina box e vandu full ah irukku appdin dhaan solnum. So starting with the earphones, so earphones paathina ungalku alaga or box kulla kuduthirukanga. So idu paathina ungalku Vivo la vandu usually kudukra earphones la idla vandu irukra earpods paathina vandu konjam different ana or shape la irukku and idudeya effects um vandu romba nalla irukum appdin dhaan nenikiren. And ungalku paathina mic oda vandirudhu idu and ungalku vandu indha earphones vandu 3.5 mm jack oda varudhunga. So neenga vandu endha phones ku venalum connect pannalam, neenga vandu laptops ku connect pannalam. But nammalude Vivo X60 Pro paathina ungalku vandu C type port oda dhaan varudhu, adula vandu 3.5 mm jack illa. So அதுக்கு தான் வந்து அவங்க பாத்தீங்கன்னா கனெக்டர் கொடுத்திருக்காங்க. So உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டர் இருக்கு. இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த இயர்போன்ஸ் வந்து ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுமட்டுமில்லாம நீங்க வந்து இந்த கனெக்டர் வந்து வேற ஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டு செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்திருக்காங்க. So இயர்போன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் அப்படி தான் சொல்லணும். So அடுத்து பாத்தீங்கன்னா சார்ஜர். So நம்ம Vivo X60 Pro ல பாத்தீங்கன்னா சார்ஜர் வந்து உங்களுக்கு 33 watts fast charging capability இருக்கிற சார்ஜர் கொடுத்திருக்காங்க. So அது பாக்கும்போது உங்களுக்கு தெரியுது சார்ஜர் கொஞ்சம் எலாங்கேட்டடா இருக்கு and உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. And இதல பாத்தீங்கன்னா Vivo flash charge 2.0 அப்படினு கொடுத்திருக்காங்க. So சார்ஜர் வைஸும் வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி அப்படி தான் சொல்லணும். And உங்களுக்கு பாத்தீங்கன்னா USB போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. So உங்களுக்கு வர டேட்டா கேபிளும் வந்து USB போர்ட் கனெக்ஷனோட தான் வரும். So அதனால நீங்க வந்து சிஸ்டம்ல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வர நிறைய ஃபோன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து C டைப்போட வருது. And complimentary case. So complimentary case பாத்தீங்கன்னா இங்க வந்து X60 series professional photography அப்படினு சொல்றாங்க. And உங்களுக்கு பாத்தீங்கன்னா Zeiss co-engineer அப்படினு சொல்றாங்க. So யூஷுவலா வந்து வர காம்ப்ளிமெண்டரி கேஸ் வந்து உங்களுக்கு சிலிகான்ல கொடுத்திருப்பாங்க, ஃபிளெக்சிபிளா இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹார்ட் கேஸா இருக்கு. ஸோ ஃபோன் வந்து உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியும். சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவரே இல்லை. ஸோ கார்னர்ஸ்ல மட்டும்தான் கவர் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஹார்ட் கேஸ் அப்படிங்கிறனால ஃபோன் வந்து கீழே விழுந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அடிபடாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் யூசர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை சைடில் வச்சுருவோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள். ஸோ இந்த டேட்டா கேபிள் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து சிஸ்டம்ஸோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிளோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் இதோடைய ஸ்டேபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலி நம்ம வந்து Vivo X60 Pro வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அக்சசரிஸ் வைஸ்ல பார்த்தீங்கன்னா Vivo X60 Pro-க்கும் Vivo X60-க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோன் வைஸ் பார்த்தீங்கன்னா வாவ், ஃபோன் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெயின்போ கலர் வர அளவுக்கு வந்து இது வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு அப்பியரன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோனோட சைட் அண்ட் ஃபோனோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா Vivo X60 Pro-க்கும் Vivo X60-க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேமரா வைஸ் வந்து ட்ரிபிள் கேமராஸ் கொடுத்துருந்தாலும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேமராஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Zeiss அப்படின்னு கொடுத்துருக்காங்க, Zeiss வேரியோ டீசர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபோனோட டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்டரி மைக் இருக்குது அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ விவோ வந்து இந்த X60 சீரீஸை வந்து மெயினாக ப்ரொமோட் பண்ணுறதே இதோடைய கேமரா கிளாரிட்டிக்காகவும் இதோடைய ஃபோட்டோவில் இருக்கிற குவாலிட்டிக்காகவும் தான் சொல்லணும். ஸோ ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, என்கிராவிங்ஸோடு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வால்யூம் டவுன் வால்யூம் அப் பட்டன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா விவோ X60க்கும் இதுக்கும் வந்து ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த பட்டன்ஸும் இல்லை. பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விவோ X60 மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், சி டைப் போர்ட், ப்ரைமரி மைக் அண்ட் உங்களுக்கு வந்து சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட அப்பியரன்ஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா விவோ X60 ப்ரோக்கு கண்டிப்பாக 10 out of 10 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம விவோ X60 ப்ரோவை ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்க வேண்டிய எல்லா குவாலிட்டிஸுமே இல்லை இருக்குது. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.56 inch கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு HD+ பேனல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளாரிட்டி அண்ட் ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து அன்கம்பரபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விவோ X60 ப்ரோ உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் இட்ஸ் ப்ராசஸர், ஸோ உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 870 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இப்போ வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனில் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 888 தான். இதில் வந்து 870 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் த சேம் எஃபெக்ட் தான் உங்களுக்கு இருக்கும் 870க்கும் 888க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ரேம் அண்ட் மெமரி. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 GB கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 256 GB கொடுத்துருக்காங்க. அண்ட் சொல்லவே வேணாம், இது வந்து ஆண்ட்ராய்டு 11 வருது, ஃபன் டச் ஓஎஸோட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து யூசிங்லாம் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குங்க. உங்களுக்கு வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, HD+ பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆகட்டும், இல்லை நீங்க விளையாடுற கேம்ஸ் ஆகட்டும், எங்கேயுமே வந்து ஹேங் ஆக இருக்கிற வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து எவ்வளவு ஹெவியான கேம்ஸ் ஆனாலும் விளையாடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம விவோ X60 Pro உடைய கேமரா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வருவாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொமோட் பண்ணுற மெயின் ஆஸ்பெக்டே பார்த்தீங்கன்னா கேமரா தான். ஸோ விவோ X60 ப்ரோவில் வந்து உங்களுக்கு ஃபோனோட டாப்லேயே எழுதியிருப்பாங்க ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜியர்ஸ் பவர்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ ஜியர்ஸ் அப்படிங்கிற லென்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து ரொம்ப பாப்புலரான பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுடைய குவாலிட்டியான லென்சஸ் அவங்களுடைய கேமரா குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட பார்ட்னர் பண்ணி இவங்க வந்து கேமராஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக் கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா வந்து 48 MP கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா 1.48 இருக்குறாங்க. கொடுத்துருக்காங்க 32 MP பவர். ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்ம விவோ X60 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து EIS எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் எடுக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக் இருந்தால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். பட் இதில் வந்து அதை விட அட்வான்ஸ் ஃபீச்சராக வந்து நிறைய ஸ்டெபிலைசேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது மூலயமா நீங்கள் எடுக்கிற வீடியோஸ், நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷட்டர் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் அவுட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்து பார்த்தோம். அதெல்லாம் வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். எவ்வளோ ஜூம் பண்ணாலும் வந்து பிக்சல் உடையவே மாட்டேது, அவ்வளோ டெப்த்தாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து அவ்வளோ அழகாக இது வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அல்டிமேட் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து 4K வரைக்கும் வந்து வீடியோஸ் கூட ஷூட் பண்ணலாம்.
ஸோ விவோ X60 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 4200 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 33 watts கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 day வந்து பேக்கப் நிற்கும், நீங்கள் எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் சரி. அதே நேரத்தில் உங்களுக்கு 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes to 45 minutes வரைக்கும் ஆகும், பட் உங்களுக்கு வந்து 0 to 100 ஆயிரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் இட்ஸ் அப்பியரன்ஸ்லேருந்து, ப்ராசஸர்லேருந்து, இதோடைய மெமரியிலேருந்து, ரேம்லேருந்து, எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு தேடி பார்க்கும்போது எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து விவோ X60 அண்ட் X60 Pro ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G எனேபிள் ஃபோன்ஸ். அதனால இனி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து நெட்ஒர்க் அப்கிரேட் ஆனால் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் விவோ X60 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவான 2 colors இருக்குங்க. ஷிமரிங் ப்ளூ and midnight black அப்படின்னு சொல்லிட்டு 2 colors இருக்கு. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா ஷிமரிங் ப்ளூ. அண்ட் இதோடைய மெமரி கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் அண்ட் 256 GB மெமரியோட வருது. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,990 only. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே விவோ X60 சீரீஸில் இருக்கிற எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இஸ் பாய் ஃப்ரம் DK.